ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் டை, அதாவது இன்ஸ்டன்ட் ஹேர் டை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நார்மலான வந்துட்டு ஹேர் டை, அதாவது ஒரே இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்த போகிறோம். அது எப்படி வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில குட்டி ஹோம் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான கடாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிறது. என்கிட்ட இரும்பு கடாய் இருக்கிறதுனால நான் இது எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு டீ தூள் எடுத்திருக்கேன். டீ தூள் வந்துட்டு எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் இன்னொரு டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா நான் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த 2 பொருள் மட்டுமே போதும். இப்போ நல்லா இதை வந்து வறுத்துக்கோங்க. நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு கருஞ்சீரகம் கருப்பாகிறது உங்களுக்கு தெரிய வராது. ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கருப்பாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு டீ தூள் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும், ஆனால் வந்து கருஞ்சீரகம் வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து வாசத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட கமெண்டில் கேட்குறீங்க டவுட்டு, அந்த மாதிரி கேட்காதீங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அப்புறம் வந்து கேளுங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இந்த சமயத்தில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா வந்து இதை ஆற விட்டுறணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கருப்பாயிடுச்சு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஆறிடும். ஏன்னா வந்து நம்ம இரும்பு கடாயில் வச்சுருக்கறனால ரொம்ப நேரம் ஆகும் ஆறுறதுக்கு. அதனால் இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப சின்ன மிக்ஸி ஜாராக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன கொஞ்சமாக போட்டால் கூட நல்லா அரைப்பட்டுரும். பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா அரைப்படாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நான் இதை வந்து அரைச்சிட்டு வரேன். நீங்கள் வந்து கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் அரைச்சாலுமே வந்து ஒரு மாதிரி குறை குறந்தான் இருக்கும். அதனால் வந்து நல்லா பல்ஸில் வச்சு அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட பாருங்கள். இதை நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த இது வந்து பத்தாது, ரொம்ப குறை குறன் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இதோடு நீங்கள் அப்ளை தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நரநரன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் இதை வந்து நீங்கள் ஒரு ஜல்லடலையோ இல்லை வந்து டீ வடிகட்டி, ட்ரையான டீ வடிகட்டியோ எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இதை போட்டு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா விழுகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள், நான் வந்து இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன், நல்லா சலித்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்பூனில் வந்து நீங்கள் சலிக்கிறத விட கையில் வச்சு நீங்கள் அழுத்தி செய்கிறப்போ இதில் இருக்கிறது எதுவுமே வந்து உங்களுக்கு இதில் நிற்காது. எல்லாமே வந்து கீழே, அதாவது பொடியாக இருக்கிறது எல்லாமே கீழே வந்துடும், மொத்தமாக இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கையில் நீங்கள் பண்ணுறப்போ. அதனால தான் நான் கையில் செஞ்சுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு விழுகிறது தெரியும். உங்களுக்கு தலையில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து சலித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு எவ்வளவும் தேவைப்படாது. இதை வந்து நம்ம வேறு ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லாவே நான் சலிச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் கொஞ்சமாக வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு எவ்வளவும் தேவைப்படலை. இப்போ நான் முன்னாடி இருக்கிற முடிக்கு மட்டும்தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணுறேன். அதனால தான் வந்து எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அதை வந்து ஏர்டைட் பாக்ஸில் வந்து நான் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜ் நார்மல் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுங்கிறது கிடையாது. இப்போ நான் எனக்கு தேவையானது ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு விளக்கெண்ணெய் சேரும் அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் சேராதுங்கிறவங்க வந்து தேங்காய் எண்ணெய் மட்டுமே போதும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் இருந்தாலுமே வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்துட்டு
நல்லா வந்து ஹேரில் வந்து அப்படியே நின்றுக்கும் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட. இல்லை அப்படின்னா வந்துட்டு வேஸ்லின் இருக்கு இல்லையா, வேஸ்லினும் நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணி தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வேஸ்லின்லாம் அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோ வந்து நான் அடுத்ததில் வந்து வேஸ்லின் வச்சு நான் போடுறேன், அது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து எண்ணெய் ஊற்றுறோன்னா நல்லா கருகருன்னு இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் தலையில் வந்து வச்சோன்னே வந்து கலர் போயிடும் சொல்லிட்டு, அப்படி கிடையாது. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்துகிறப்போ நீங்கள் வந்து தலை சீவிட்டு கூட நீங்கள் வந்து இது தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சீப்பு வச்சு சீவுறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்து பிடிக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஸ்டெமோவே செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து தலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுது போல் தலை சீவிங்க அந்த மாதிரி சீவிக்கோங்க. இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நான் மறைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு டச்சப் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடி இருக்கிற பகுதிகளில் மட்டும்தான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா வந்துட்டு கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கிறது தெரியும். இப்போ நீங்கள் அப்படியே தலை சீவிட்டு நீங்கள் வெளியில் போகலாம் ஈஸியாக. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலையில் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை ஹேராக வச்சுருந்தாலுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது டூ வேவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஹேடே அப்ளை பண்ண பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு உங்கள் தலையில் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை அப்ளை பண்ணிவிட்டு வர உங்களுக்கே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஒரு மூணு நாலு மாதம் வந்து கண்டினியூவாக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க பேக் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வர நல்லா வந்துட்டு உங்கள் ஹேர் வந்து பிளாக்காக மாறுறது தெரியும். இன்ஸ்டண்ட்டாகவும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹேர் பேக்காகவும் போட்டு நீங்கள் உங்களோட கலர் உங்களோட முடியோட கலர் வந்து மாற்றுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சில்லக்குட்டி ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.